என்ன இந்த நேரத்தில் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? நீ இன்னும் நான் குடிச்சிருக்கேன் தங்கச்சி, உள்ள வந்த நீ திட்டுவேன்னு சொல்லிதான் இங்கே உட்கார்ந்துட்டேன். யார் குடிச்ச? எந்த குடிச்ச? நானா குடிக்கல, மாப்பிள்ள உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் குடிக்கலன்னு அப்பா வேலையின் துரத்திடுவேன் மிரட்டினாங்க, அதான் குடிச்சேன். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு எல்லாரும் சாக வேண்டியது வேற, அவங்க எல்லாம் மிரட்டினாங்கன்னு சொல்லி பயந்து குடிச்சிருக்கிய, வெக்கமா இல்ல? காலையில கூட ஷூ பாலிஷ் போடும்போது ஆளாருக்கு ஒண்ணு அடிச்சாங்களாமே, நீ எல்லாம் எதுக்கு கராத்தி பழகின? நான் போய் அவங்க எல்லாரையும் அடிச்சு சொட்டுமா? கேட்டுட்டு இருக்கிய, கிளம்பு. காலையில ஷூ பாலிஷ் போட சொல்லப்பே கொடுக்க வேண்டியது, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, வட்டி முதல்ல சேர்த்தே கொடு. ராதா தெரிஞ்ச என்ன தப்பா நினைக்காது. ஓஹோ, அது வேற ஒண்ணு இருக்கா? ஒண்ணு செய், நீ தான் அடிச்சா தெரியாமடி. இல்லையே, நான் அடிச்சுனே அவங்க ஐயோ அம்மான்னு சத்தம் போடுவாங்க, ராதா வந்து எட்டி பாக்குமே. பாத்தா பாக்கட்டுனே, ஆனா நீ தான் அடிக்கிறேன்னு தெரியாத அளவுக்கு ஒரு செட்டப் பண்ணிடலாம். எப்படி? என் ராசி பிரகாரம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள், ஆனா காலையில இருந்து ஒரு விசேஷத்தையும் காணோம். வெளியே வாங்கறேன். யாரானே? சூப்பர்மேன் 3. வெளியே வாங்க, ஃபைட் பண்ணுவோம். ஃபைட்டா? என்னமா இது சிங்க? காலையில இருந்து விசேஷம் இல்லைன்னு சொன்னீங்க, நல்ல விசேஷம். ஆமாமா, கையெல்லாம் பரபரன்னு இருக்குதுமா, எந்திரிங்க. காலையில மணி சரியா 7 அடிக்கும் போது என்னடா எல்லாம் கண்ட இடத்துல கட்டு போட்டுருக்கீங்க? சூப்பர்மேன் 3. சூப்பர்மேன் 3யா? பாபா மணி 7 ஆச்சுப்பா, நாங்க வரோம். என்னடா உளறீங்க? இனிமே 100 பக்கமும் வர மாட்டோம், நாங்க வரோம். அருண், இல்ல அருண், நான் சொல்றது கேளு அருண், ப்ளீஸ் அருண். லட்சுமி என்னங்க? கொஞ்சம் வா. என்னங்க? உனக்கு ஜிமுக்கு நான் ரொம்ப இஷ்டம்னு உங்க அண்ணன் சொன்னாரு, அதான் இப்ப ஷாப்பிங் போறப்ப வாங்கினேன். இந்தா. வேண்டாங்க, இது கோல்டுமா? தெரிஞ்சுதாங்க வேண்டான்னு சொல்றேன், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது காசுப்பட்டா அப்புறம் எங்க அண்ணன் மாதிரி நானும் சித்திரவதை அனுபவிக்கணும். கண்டிப்பா போறேன். ஓகே ஓகே. ராதா பேசுறேன், எங்க ஃபாதர். ஹலோ அங்கிள், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன். என்னம்மா நீ எப்படி இருக்க? என் சன் எப்படி இருக்கான்? ஒழுங்கா இருக்கானா இல்ல வாலாட்டுறானா? நோ நோ, ஹி இஸ் ஃபைன். என்ன ரிப்ளை ஒரு மாதிரியா இருக்கு? நாட் ஃபீலிங் வெல்? இல்ல அங்கிள், கொஞ்சம் கோல்டா இருந்தது, அதான் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. சரி, உங்க அப்பா கிட்ட பேசுறியா? கொடுங்க அங்கிள். ஐ அம் ஃபைன் டாட், ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கறம்மா. அப்புறம் மாப்பிள்ள கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், இன்னைக்கு ஈவினிங் குன்னூர்ல ரெட் ஹில்ஸ் எஸ்டேட் சிவராமசனுக்கு மேரேஜ் ரிசப்ஷன், நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருங்க. அவசியம் நானும் போகணுமா டேடி? என்ன மாதிரி ரொம்ப வேண்டப்பட்டவன், அட்லீஸ்ட் நீங்களாவது போகணும், இல்லைன்னா மரியாதையா இருக்காது. என்ன ஏயா, சாயந்தரம் 6:30 மணிக்கு ரிசப்ஷன் போனா நைட்டு தான் திரும்பி வர போறோம், காலையில தெரியும்ல லைட் டைனமோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கூடாது. நடுவில் வந்து லைட் எரியலன்னு சொல்லி கழுத்து இருக்கிறியா? சாரி சார், சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன். ஆமா,
ஒன்றரை மணி நேரமா ஏதாவது சொல்லு. ஏயா அதோ லைட் எரியுது, யார் வீடு அது? ஐயோ அது வீடு இல்ல சார், டிராவலர்ஸ் பங்களோ. டிராவலர்ஸ் பங்களாவா? அதான் வண்டி இப்போ ரெடி ஆகுது போல இருக்கு, வா டிவில போயிருக்கோம். இந்த நேரத்தில் அங்கெல்லாம் இருக்குங்க, கொஞ்ச நேரம் வண்டிலேயே வெயிட் பண்ணுவோம். டோன் பி ஸ்டூபிட்ஸ், டாப் எல்லாம் ஓட்ட போல இருக்கு, உள்ளெல்லாம் தண்ணி வந்திருக்கு. இப்படியே உட்காந்துட்டு இருந்தா கை காலெல்லாம் விரைச்சிரும். இறங்க வா. யோ நாங்க அந்த டிவில போயிருக்கிறோம், வண்டி ரெடி ஆச்சு வந்து கூப்பிடு. சரி கம்மா. ராமா நனைஞ்சுட்டே போறீங்களே, அந்த சேர தரப்படுத்து தலைமையில போட்டுக்கோங்க. சரி உன் வேலை என்னவோ அதை பாரு, அதிக பிரச்சனை தானால உனக்கு வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட்? பரவாயில்ல, நான் வீட்டுல போய் தவிட்டுக்கிறேன். வீட்டுக்கு போயா? அவ வண்டி ரெடி பண்றதுக்குள்ள விடிஞ்சு போ. தலைய தோட்டு. இது பாரு, ரொம்ப நேரம் ஈரப்படல இருந்தா ஜுரம் வரும். அட்லீஸ்ட் கட்டிக்கிட்டு சாரி பிளவுஸ் புழிஞ்சு காயப்போடு. இப்போதைக்கு சேலை எடுக்க முடியாது போல இருக்கு, இங்கே நின்றுனோம்னா மறுபடியும் யாராவது வந்து இதே மாதிரி கலாட்டம் பண்ணுவாங்க. இது மேல போத்திக்கோங்க, வீடு பக்கம்தான், வாங்க நடந்தே போயிடலாம். ப்ளீஸ் வாங்கம்மா.
படுத்துக்கோங்க. யூக்கலிப்டஸ் ஆயில் இவ்வளோ நேரம் தேய்ச்சி விட்டேன், நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா சீக்கிரமாக சரியாக போகும். ஏன் அதே நீயே போட்டுறது? வர வர எம்பிபிஎஸ்க்கே ஒரு மரியாதை இல்லாமல் போச்சு. போ மேன், நீ முதல்ல தலையை தோட்டு. உன்னை தான் யா இப்போ தலையை தோட்டு, உனக்கு ஏதாவது வந்து தொலை போகுது. தலையில் எப்படி மாடிப்பட்டது? சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. ரொம்ப நேரம் மழையில் நனைஞ்சிருக்காங்க. இவ்வளோ நேரம் மயக்க மருந்து இப்போதான் முடிச்சு பார்த்தாங்க. என்ன தேடுறீங்க? சின்ன வயசுல நீ அவனை சேர்ந்து எடுத்த போட்டோஸ் இதை வச்சு நான் அவனை தப்பா நினைக்கிறது முட்டாள்தனம். இஸ் இட் ஓகே? பூட் பாலிஷ் விஷயத்துல நீ அவனுக்காக ரெக்கமெண்ட் பண்ண, அது கூட வேலைக்காரனுக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிற நல்ல அபிப்பிராயத்தோட, அதுவும் ஓகே. ஆனா நேத்து ராத்திரி கல்யாணம் பண்ணிக்க போறவ என்ன நம்பாம அவன் கூட புறப்பட்டு வந்தியே, அது எந்த அர்த்தத்துல? கம் ஆன் ஸ்பீக் ஸ்பீக் ஐ சே. ஏன் வாயடிச்சு போய் நிக்கிற? கரெக்டா லாக் ஆயிட்டன்ற பயமா? இன்னைக்கு காலையில நானே காரை ரெடி பண்ணி கொண்டு வந்தேன், அதனால தான் உன் பாய் ஃப்ரெண்டோட போட்டோஸை டேஷ்போர்ட்ல கண்டுபிடிக்க முடிச்சேன். இந்த பாருடி, கன்ஃபார்ம் பண்ண நம்ம கல்யாணம் திடீர்னு கேன்சல் ஆச்சுன்னா அது என் குடும்ப கௌரவத்தை ரொம்ப பாதிக்கும். அதனால கடைசியா நான் அவனுக்கு சந்தர்ப்பம் தரேன். ஆஸ்திக்கு என்னையும் ஆசைக்கு அவனையும் செட்டப் பண்றோம் ஸ்டைல இன்னையோட மறந்துரு. கொஞ்சம் வெளியே போனோம், வந்து வண்டி எடுங்க. வந்துமா? பையன் நேத்திருந்து ஜுரமா படுத்திருக்கிறான், உங்களுக்கு ஏதாவது அவசரமா வேணும்னா சொல்லுங்க, நான் வேணா போய் சைக்கிள் வாங்கிட்டு வர்றேன். சீக்கிரமா வந்துருவோம் வாங்க.
ஐயோ என்னாச்சுங்க? ப்ளீஸ் என்னாச்சுன்னு சொல்லுங்க. I love you, Raja. I love you. Aure. Are mai bolta hu aure. Dekho, Radha Ram se karan kurthal daiv dachan pakra nile. Bahara. ஊர்வலம் தான். உமையா கொன்றுவோம் உன்னை. உமையா எந்திரிட்டு ஓடிரு, வெட்டி போடுற வெட்டி. ஐயோ சேட்டு சொன்னா கேளையா, ஊமையெல்லாம் எனக்கு கவலைப்படுது. ஐயோ என் பொண்ணு வர்றாயா, இந்த நிலையில பார்த்தா உசர விட்டுருவாயா. அவன் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நான் வந்துடுறேன். என்ன நம்பியாயோ, உன் காலம் வேணும்னாலும் பிடிக்கிறேன். அப்பாப்பா அண்ணன் ராதாமாவும் காரை சிரிச்சுக்கிட்டே வராங்க. ஆனா அவங்க எதுக்காவது சிரிச்சிருப்பாங்க விடாமா, என் நிலைமை உனக்கு புரிய மாட்டேங்க. ஐயோ இல்லப்பா, எப்பவுமே ராதாமா பின்னாடி உட்காந்து வருவாங்க. இன்னைக்கு முன்னாடியே அண்ணன் பக்கத்துல ஒட்டி உட்காந்துட்டு வருது. பாரு பாரு முன்னாடி இருந்தா இறங்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா இறங்கி வர தோரணையை பார்த்தா எனக்கு ஏதோ நல்ல நேரம் வந்துட்டு போல இருக்கியா. யோ அந்த கைத்த மறைச்சு வைக்கயா, நல்ல நேரத்துல அவசர உண முடிச்ச மாதிரி. பா ராதா கூட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கு, வீட்டுக்குள்ள நட. ஆமா ஆமா ஆமா, முக்கியமான விஷயம் எல்லாம் இங்க நின்னு பேசப்படாது, வீட்டுக்குள்ள போய் தான் பேசணும். கூட்டிட்டு போமா? வாங்க வாங்க. சேட்டு முக்கியமான விஷயம் பேசணும், நீ அப்புறமே வா. நை நை நை, சேட்டு லாஸ்ட் டைம் மாதிரி ஏமாற மாட்டான். சேட்டு வாசலே நிக்கிறான், விஷயத்தை கன்ஃபார்ம் பண்றான், அப்புறமா போறான். வாசலோட நிக்கணும், வீட்டுக்குள்ள வரப்படாது. அச்சா அச்சா, என்னமா நின்றுட்டு இருக்கீங்க, உட்காருங்க. பரவாயில்ல, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, சொல்றா சொல்லுறதா? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு, நீங்க சொல்லுங்க. உன் வயல சொன்ன அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, சொல்லு. பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். ஆளாளுக்கு நீ சொல்லு, நான் சொல்லுங்க, நான் வேற நிலகொள்ளாம இருக்கிறேன். வெளியில சேட்டு வேற நின்றுட்டு இருக்கலாம். சீக்கிரமா சொல்லுங்க, சொல்லுமா, சொல்றா, சொல்லு சொல்லுமா, சொல்றாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஐயோ அம்மா, அப்பா, ஐயோ ஐயோ அப்பா, என்னப்பா என்னப்பா ஆச்சு, முக்கியமான நேரத்துல போய் தொலைஞ்சிடாதப்பா. ஆமாப்பா, முதல் முதல்ல அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, இந்த நேரத்துல ஏதாவது பண்ணிடாதப்பா. நான் முதல் முதல்ல உங்களை மாமான்னு கூப்பிட்டேன், இந்த நேரத்துல எப்படி ஆகணும்? பயப்படாதமா, சின்ன நெஞ்சு வழி அவ்வளவுதான். இப்பதான் எனக்கு ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுது. இந்த நேரத்துல என் உசுர விடுவேனா? விட மாட்டேன், விட மாட்டேன். மருமகளை ஒரு கண்டத்துல நான் தப்பிச்சுட்டேன், இன்னொரு கண்டத்துல தப்பிப்பினா. கண்டமா, என்னப்பா என்னமா சொல்றீங்க? உனக்கு ஒன்னும் புரியாதமா, மருமக சம்மதிச்சுட்டா. ஆனா அவங்க அப்ப வேட்டை துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டாரு. பயப்படாதீங்க, என் மனசுப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கலான்னு எங்க அப்பா எனக்கு பர்மிஷன் கொடுத்திருக்காரு. நான் இப்பவே மெட்ராஸ் போய் எங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லி அவரை நாளைக்கு இங்க கூட்டு வரேன். ஏமா போனா வருவியா? என்ன பண்ணி இந்த மாதிரி நேரத்துல அவசர மாதிரி பேசிட்டு இருக்க? சும்மா அவனுக்கு ஒன்னும் தெரியாது. இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல எந்த அப்பனா இருந்தாலும் பொண்ண கைய கால கட்டி வீட்டோட வச்சுக்குவாங்க. கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சுன்னா எப்படாடே? அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாதுங்க, நிச்சயமா நாளைக்கோ நாளைக்கோ எங்க அப்பாவோட வரேன். சரிமா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆமா ஆமா, கிளம்புங்க. அப்பா நான் போய் அண்ணிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வா. ஆமா ஆமா, அண்ணிக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு பண்றது? புறப்படுங்க. நான் போய் ராதா ஸ்டேஷன்ல ட்ரெயின் கணிச்சுட்டு வந்துறேன். டேய் காரை கவனமா ஓட்டு, கரெக்டான ரயில ஏத்து விட்டுட்டு வா. சரி. கார மறையா, என் மருமக திரும்பி வரும்போது நல்ல செய்தியோட வரணுமாப்பா. நமஸ்தே ஜி. என்னையா நமஸ்தே ஜி, நீ கழுத்துல கயிறு போட்டவன்ல, அப்புறம் என்ன நமஸ்தே? நம்ம தப்பு பண்ணிட்டான் ஜி, தப்பு. இந்த அமுக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. வட்டி எவ்வளவு முதல் எவ்வளவுன்னு சொல்லு, நாளைக்கு என் மருமக வந்தவன நான் உனக்கு செட்டில் பண்றேன். ஜி சேட்டு கொண்டு இப்ப அர்ஜென்ட் இல்ல, நீங்க 6 மாசம் கழிச்சு நம்பிக்கை பணம் கொடுக்கறான். நிஜமா தான் சொல்றியா? ஹா ஜி. இடையில ஒண்ணும் சொல்ல பண்ண மாட்டேன். நை ஜி. அப்ப கிளம்ப ஜி. சும் ஜாவோன்னு சொல்றேன் ஜி. சீட்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? நம்பிக்கை கரங்காரன் எல்லாம் ஊரை விட்டு ஓடிட்டான். சேட்டுக்கு பிசினஸ்ல ரொம்ப கஷ்டம்.
நிந்தில் ஒரு 50,000 கொடுத்தால் நம்ம 6 மாசத்துல என் வீட்டுக்கு வட்டியோட பணத்தை திருப்பி தரான் ஜி. 50,000. ஆஹாஜி. டேய் பொண்ணாத்தாண்டா, நாளைக்கு ஈவினிங் வா. ஐ வில் திங்க் ஃபார் யூ. தாய்ப்புல எங்க போனோம்? மவுண்ட் ரோட் ராதா சிட் ஃபண்ட்ஸ் விடுங்க. ஐயோ, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? எனக்கா இந்த நிலைமை வரும்? எனக்கா இந்த நிலைமை? நான் சொல்றது கேளுங்கப்பா, என்ன விடுங்கப்பா. நான் உங்களுக்கு சமாதானம் சொல்லணும். சொல்றது கேளுங்க. என்ன விடுங்க, என்ன விடுங்க. பாஸ்போர்ட் நான் செட்டில் பண்றேன். நீ கொஞ்சம் தைரியமா இருக்கு. தைரியம் சொல்லு. கம்மா கம்மா.